ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக பைக்கு செல்ஃபோன் ஹோல்டரு பைக்கில் மாட்டுறதை பார்க்க போகிறோம். புதுசாக அன்பாக்சிங் பண்ண போகிறேன், பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸே வேற லெவலில் இருக்கு. ஃபுல்லாக பேக்கேஜ் பண்ணி வந்துருக்காங்க பாருங்க, பாருங்க வேற லெவலில் இருக்கு. இருங்க பிரித்து காட்டுறேன். பாருங்க பாக்ஸை பிரிக்க போகிறேன், எப்படி இருக்குன்னு வைப்போம். உள்ள இதை நான் ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணுற வீடியோ. பாருங்க செல்ஃபோன் ஹோல்டரு அடுத்து ஒரு இந்த புஷ்ஷு கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சவங்க தெரில இந்த புஷ்ஷு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு நம்பரு ஃபோன் பின்னாடி மாற்ற மாதிரி ரிவ்யூ வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்பேன் எப்படின்னு. பாருங்கள் அந்த பஸ்ஸு கொடுத்துருக்காங்க, ஒரு பின்னாடி ஃபோன் ஸ்டிக்கர் ஒட்டுறது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ஸ்பீடு ஸ்டிக்கர் ஒட்டுறது, இந்த புஷ்ஷு இது ஃபோன் பீடு வைக்கிறது, மைனாவது செல்ஃபோன் ஹோல்டர். இது வந்து சார்ஜரு வண்டியில் வந்து கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்ஸு, டைரெக்டாக பேட்டரியில் லிங்க் பண்ணக்கூடாது, சாவி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணலாம் பாருங்க. தான் தெரியல பாருங்க, இது வந்து சார்ஜர் ப்ளக் பண்ணுறது.
வச்சுக்கலாம், திருப்பி எடுத்து விட்டலாம். இனிமேல் ஃபோனை வச்சுட்டு ஓப்பன் பண்ண நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோனை உள்ளே வச்சுட்டு இங்கே ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு பாருங்கள், முழுசாக லூஸ் பண்ணிவிட்டு இந்த ரிலீஸ் பண்ணிங்கன்னா அங்கே ஸ்டாண்டர்டு மாற்றுற மாதிரி அதிக பஸ் இருக்குது. இதை வந்து வண்டி மிரர், வண்டி டூவில் மிரர் இருக்கும், மிரரை ஓப்பன் ரிலீஸ் பண்ணிவிட்டு மீன் எடுத்துகிட்டு உள்ளே லாக் பண்ணி வந்துக்கலாம். இந்த புஷ்ஷும் இருக்கிறாங்க லூஸ் பண்ணுறது, பேக் சைடில் போர்டு எடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு பால் இருக்குது, எப்படி வேணால் அதை பிடிக்கலாம். இந்த பக்கம் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம், 360 டிகிரி எந்த வேணால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் இருக்குது, 360 ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் எப்படி வேணால். ரொட்டேட் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு வேணாம் ட்ரை பண்ணிக்கலாம். இதை வந்து வண்டியில் கனெக்ட் பண்ண போதும், சாவி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். வேறு லெவலில் இருக்குது, நல்லா இருக்குது. நான் அடுத்த ரிவ்யூ காமிக்கிறேன் எப்படி ஒர்க் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே பாருங்கள், சார்ஜர் இருக்கும் யூஎஸ்பி, அதை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு வெள்ளை பட்டன் இருக்குது, குட்டியாகவும் இருக்குது. அப்புறம் ஆன் பண்ணி ஆஃப் அது மாதிரி இருக்குது, நல்லாதான் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு, ஒன்லி 400 ஒன்லி தான். நான் அடுத்த வீடியோவில் எப்படின்னு பார்க்குறேன், அடுத்த வீடியோவில் வந்து நான் பைக்கில் செட் பண்ணிட்டு வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் இது பார்ட் 2 வரும். பார்ட் 2 வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, சார்ஜ் ஏறுது, அதெல்லாம் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். பாய்.